அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏ தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல, இது உழைப்பை கோரும் தொழில், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான்னு சொன்னா, எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை சொன்னா, 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான், படம் எடுத்தா எங்க உத்தரலாம், அங்க இப்படி எல்லாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில், இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன் இந்த படத்தில் நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கினா கட்டாயமாக வந்திருப்பேன், பேசியிருப்பேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளோ பேரில் எத்தனை பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடித்தவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் சம்பளம் வாங்கினவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ப்ரையாரிட்டி இருக்குது. ஆனால் இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அந்த அவங்க யாருன்னு தெரியல, ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க, பெரியவங்கள்லாம் இருக்காங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரிக்வஸ்ட். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுப்ரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க. இப்போது அண்ணன் அழகம்பெருமான் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்கு. இதை வந்து சிறந்த அனுபவமிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் குடும்பத்தை மீட்டெடுத்தவர் என்ன ஆர்கே சொல்லுமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதாக தான் சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சி அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லும், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுடைய படம் ஓமே கடவுளை அதுவும் ஹிட் ஆச்சு. ஸோ அவரும் நல்ல ஒரு பேர் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னதுமே அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளவு காலகட்டங்களில் இவ்வளவு கடினங்களுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம் பாலாஜி. ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ரோம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட். எங்கள் அன்பே வாழ்லேருந்து எடுத்திங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்கார் பாலாஜி. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர் நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும், நிறைய
பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்போடும் நன்றி வணக்கம்.